நடிகை ஸ்ருதி ஹாசன் ஹேராம் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து சினிமாவிற்குள் அறிமுகமானார். அதன் பின் பள்ளி, கல்லூரி, இசை என தொடர்ந்து தனது படிப்புகளை கவனித்து வந்தார். பின் பாடகியாக கலக்கி வந்தவர் கமல்ஹாசனின் உன்னை போல் ஒருவன் படத்தில் வானம் எல்லை என்பது இங்கில்லை பாடலை பாடியிருந்தார். அப்பாடலை தொடர்ந்து ஸ்பெஷலாக தமிழை போற்றும் வண்ணம் உருவான செம்மொழி பாடலில் ஹை பிச்சில் பாடல் பாடி அனைவரின் கவனத்தையும் பெற்றார். 2011 ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான 7 படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். பின் அடுத்தடுத்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என கலக்கி வந்தவர் கடைசியாக பெரிய பட்ஜெட்டில் உருவான சலார் படத்தில் நாயகியாக நடித்திருந்தார். நடிகை ஸ்ருதி ஹாசன் தனது 21 வயதில் இருந்தே தனது செலவுகளை பார்த்து வருவதாக அவரே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். நடிப்பு, விளம்பரம், இசை விழா, படங்களில் பாடல்கள் பாடுவது என பல திறமைகளை வெளிக்காட்டி அசத்தி வரும் ஸ்ருதி ஹாசனின் சொத்து மதிப்பு ₹80 முதல் 90 கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது. ஸ்ருதி ஹாசன் தற்போது ஒரு படத்திற்கு ₹8 கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.